டு ஸ்கை கமோடிட்டிஸ் வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி. டிஸ்க்ளைமர், இந்த வீக்லி மார்க்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி. பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் கன்சல்ட் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். அங்கே இந்த வாரத்துக்கான பேஸ்மெண்ட்டுக்கான அவுட்லுக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காப்பர். ஸோ காப்பருக்கு என்ன நியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வரைக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு காப்பர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு காப்பரோட டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் கொரோனா வைரஸ்னால் இருந்த ஒரு டிஸ்டர்ப் வந்துட்டு ஓவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் காப்பரோட இன்வென்ட்ரிஸ் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2021க்கான சப்ளை இன்னும் பூர்த்தி ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஓவரால் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் காப்பர். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா காப்பர் வந்துட்டு இன்னும் மேலே ஏறுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஹை வரும்போது சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து வந்து ஏறுறக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு அலுமினியம். ஸோ அலுமினியத்துக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021க்கான அலுமினியம் பிட்டிங் வந்து நடந்திருக்கு. இது வந்துட்டு $138 வந்துட்டு பர் டன் விகிதத்தில் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அலுமினியத்துக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் 167.50. ஸோ அதுக்கு மேலே டெய்லி பேசிஸில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அலுமினியத்தில் ஷார்ட் போகிறது வந்துட்டு தவிர்த்துருங்க. நான் நல்ல அளவில் மேலே ஏறக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு லெட்டு. ஸோ லெட்டுக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இண்டஸ்ட்ரியல் ப்ராஃபிட் வந்துட்டு 28.2% வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்துட்டு 2017 விட அதிகமான ஒரு க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது லெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா லெட்டும் வந்துட்டு பாசிட்டிவ் பயஸில் ட்ரேட் ஆகிருக்கு, அதிக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிங்க்கு. ஸோ ஜிங்க்குக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் சார்ஜஸும் ரிஃபைனிங் சார்ஜஸும் வந்துட்டு குறைஞ்சிருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஜிங்க் ஸ்மெல்டர்ஸ் வந்துட்டு அவங்க லோவர் ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற பேசிஸில் அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க. இது ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஜிங்க்கு. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க்கும் வந்துட்டு பாசிட்டிவ் பயர்ஸில் ட்ரேட் ஆகிருக்க அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பீக் வரும்போதும் சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து அப்புறம் மேலே ஏறக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிக்கல். நிக்கலுக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கலோட இன்வென்ட்ரிஸ் வந்துட்டு 7.7% டவுன் ஆகிருக்கு. ஸோ இது இன் ஷாங்காய் மார்க்கெட்டில். ஸோ இது வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் டிக்ளைன் இன்வென்ட்ரி பர்சன்டேஜ்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஃபண்டமெண்டலி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் நிக்கல். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிக்கலும் வந்துட்டு பாசிட்டிவ் பயஸில் ட்ரேட் ஆகிருக்கு, அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான பேஸ்மெண்ட்டுக்கான அவுட்லுக். தேங்க்யூ பை ஸ்கை கமோடிட்டிஸ்.